சரியா. இன்றைக்கு நான் பார்க்க போறது என்னன்னா பிட்ஸ் ஆர் தர்க்க செயல்பாடுகள், பிட் வைஸ் ஆபரேட்டர் என்று சொல்றது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லா என்ன பிட் வைஸ் ஆபரேட்டர்ஸ் என்று சொல்றவர். பிட்ஸ் ஆர் தர்க்க செயல்பாடுகள், பிட்ஸ் ஆர் தர்க்க செயல்பாடுகள் என்று பேசும் பொழுது பிள்ளைகள், அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்கள் எவ்வாறு தர்க்கத்தில் ஈடுபடுது, எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுது என்கிற விடயங்களை கற்றுக்கொள்றதுதான் பிட்ஸார் தர்க்க செயற்பாடுகளாகும். சரியா பிள்ளைகள். ஆகவே அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், ஆகவே இதுல என்ன பார்க்க போறோம்னா தெளிவாக விளங்கியிருக்கணும். அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1010 ஒரு ரெண்டு பிட்கள் இருக்கு சொல்லுவோம். இப்ப 01 என்ற ஒரு பிட்டும் இருக்கு, 11 ஒரு பிட்டும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பிட்களையும் ஜாயின் பண்றேன் சொன்னால், அல்லது அண்ட் பிட் வைஸ் ஆபரேட்டர் இருக்கு, அண்ட் என்று இருக்கு, ஓர் இருக்கு, எக்ஸ் ஓர் இருக்கு, நொட் இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்க்கையோடு செய்யப்படுறோம்னு சொன்னால், அதுல எவ்வாறான எவ்வாறு அவைகள் மேற்கொள்ளும், எவ்வாறான தர்க்கத்துல மேற்கொள்ளும் என்ற விடயம் தான் இன்றைக்கு நான் படிக்க போறோம். சரி அப்ளே. அதுல முதலாவது பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னாப்ளே, நாட் பிட் வைஸ் ஆபரேட்டர் நாட். சரியா, நொட்டில் என்ன நடக்கும்னு சொன்னாப்ளே, நொட்டில் என்ன நடக்கும்னு சொன்னால் நோட் தர்க்க செயற்பாடு, நோட் செயற்பாடுல என்ன நடக்கும்னு சொன்னாப்ளே, அதாவது நொட்டுன்னு சொல்லக்கிட்டாவே தெரியும் உங்களுக்கு. நொட்டுன்னு சொல்லக்கிட்டாவே என்ன நோட்னு சொன்னா என்ன என்ன இருக்கும்னு சொன்னால், இப்ப பாருங்க, குறி இல்லாத ஒரு துவித என்னுடைய பிட்சார் நிரப்பியானது அவ்வெண்ணில் காணப்படும் சீரோவினை வண்ணாகவும் வண்ணினை சீரோவாகவும் மாற்றும். ஆகவே எல்லாம் இதுல சுருக்கம் என்னென்று சொன்னாப்ல, இதுல சுருக்கம் என்னென்று சொன்னால், இந்த நொற்ற செயற்பாடு என்னென்னு சொன்னாப்லேயே சீரோவை வண்ணாக மாற்றும், வண்ண என்னையா மாற்றும் சீரோவாக மாற்றும், அவ்வளவுதான். ஆகவே ஏங்கிற ஒரு பிட்டாக காணப்படுகின்றான், ஏங்கிற ஒரு பிட்டாக காணப்படுகின்றான். அந்த ஒரு பிட்டில் என்ன இருக்கலாம், ஒன்று சீரோ இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். இந்த சீரோ நோட் ஏ என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள், சீரோ இவரை நிரப்பி என்ன, இவரை மறுதல் என்ன, சீரோட மறுதல் என்ன ஒன், இந்த வண்ட மறுதல் என்ன சீரோ. ஆகவே இதுக்கு அடுத்தே நாம் படிக்க போறது கேட்ஸ் வந்து படிப்போம் பிள்ளைகள். ஆகவே அதுலேயும் இது கொஞ்சம் கூடுதலான செல்வாக்கு இருக்கு. கேட்ஸை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி கேட்ஸ்ல தான் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. கேட்ஸை அறிமுகம் ஒன்று செய்யறதுக்காக வேண்டிதான் இதை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சரியா, பிட்களுக்கு இடையிலான தர்க்கமே பாரு நடைபெறுகிறது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவரை எப்படி எழுதலாம் எக்ஸாம்பிள் நோட் தெரியும் உங்களுக்கு, நோட் செவன் என்று சொல்றதால ஆகவே நேர்பெருமானம் செவன் என்று சொல்றதால இவர் தான். ஆகவே இது எந்த வித மாற்றமும் இல்லை. நோட் செவன் என்று சொல்றதால என்னடி வரப்பற, நோட் செவன் என்று சொல்றதால இப்ப பாருங்க மீண்டும். ஆகவே இவர் என்ன எழுதியிருக்க, நோட் செவன் செவனை இவ்வாறு எழுதலாம். மெயின் முன்னுக்கு சீரோ போட்டோம்னா நேர்பெருமானம், முன்னுக்கு என்ன பெருமானம் நேர்பெருமானங்கிறதால சீரோ போட்டோம். சரியா பிள்ளையன், சரி ஓகே. ஆகவே இவர பெருமானம் எப்படி வரும்னு சொன்னா பிள்ளையே, இப்ப நோட் செவன்ல எப்படி வரும்னு சொன்னால், இந்த சீரோங்கிறது என்னையா மாற்றப்படும், வண்ணாக மாற்றப்படும். சீரோங்கிறது என்னையா மாற்றப்படுது, வண்ணாக மாற்றப்படுது. இந்த ஒன் சீரோவாக மாற்றப்படுது, அடுத்த ஒன் சீரோவாக மாற்றப்படுது, ஒன் சீரோவாக மாற்றப்படும். ஆகவே இவர விட என்னன்னு சொன்னா, எட்டு எட்டு அடிபத்தாக காணப்படும், எட்டு அடிபத்து. ஆகவே சரியா பிளே. ஆகவே இதான் அதுல செயற்பாடு. இதுல யாருக்கு டவுட் இருக்கா பிளே, டவுட் இருந்தா குயிக்கா கட் பண்ணி விடுங்க. யாருக்கா டவுட் இருக்கா பிள்ளை? சரியா, சரி ஓகே. ஆகவே உங்களுக்கான ஒரு கேள்வி, இப்ப லேசான ஒரு கேள்வி என்று பார்ப்போம். நாம உங்களுக்கு என்ன இலகுவான ஒரு செயற்பாடு, இதை மாத்துக்கோ அப்ப குயிக்கா.
further not not irrevable irrevable adi 10 ah seriya play adi 10 potukolunga tute pathala thevala play na tute ungaloda save pannikolranga not 20 ipo solunga appo quick ah enna answer varum undu விட பத்தின் அடியில சொல்லணும் பிள்ளையே தயவு செய்து விட சொல்லுங்க விட சொன்னாதான் உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையான்னு நான் எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய வித்தியாசமான விடைகள் போகுதுக்குள்ள 235 போடுறீங்க 11 போடுறீங்க 43 போடுறீங்க மைனஸ் 8 போடுறீங்க சரியா அடுத்து 43 வேற வித்தியாசமான விடைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கு நான் சொல்றது ஒழுங்கா அவதானிங்க நோட் இந்த சொல்ற டைம்ல இவரை எப்படி எழுதலாம் கொஞ்சம் இங்க பாருங்க நோட் எழுதலாம் நேர்பிரமாணம்னால 0 20ங்கிற தாள் எப்படி எழுத போறோம்னு சொன்னால் 16 சமன் முன்னுக்கு சீரோ தானே இருக்கு முன்னுக்கு இருக்கிற சீரோ என்ன மாற்றப்படும் ஒன்னா மாற்றப்படும் அடுத்தது சீரோ அடுத்தது ஒன் அடுத்தது சீரோ சரியா சீரோ அடுத்த டபுள் ஒன் இப்படிதான் மாற்றப்படும் இதுல பைனரி பெருமாணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா சரி இவர பைனரி பெருமாணம் என்ன சாரி இவர தசம பெருமாணம் பத்திரடி பெருமாணம் என்ன இருக்கும் சரியா பார்த்த பத்திரடி பெருமாணம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு அவ எப்படி ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு 32 அப்ப 32 எட்டு 40 41 எத்திர 43 41 எத்திர 43 அடி 10 இருக்கும் 43 அடி 10 இதான் அதுல ஆன்சர் நீங்க என்ன செய்திருக்கீங்க அப்படி ஏன் 11ங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு வரப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த குறியீடை விட்டது இந்த இந்த பிளஸ் விட்டதா இந்த முன்னுக்கு சீரோ விட்டதான் உங்களுக்கு 11 குறி ஆச்சு இவரை இவரை கட் பண்ணி போட்டு பாருங்க இப்ப இவரை கட் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப 11 தான் ஆச்சு அப்படி வந்திருக்கு ஏன் 243 எது வந்திருக்குன்னு சொன்னா 8 பிட்டாக கருத்தை கொண்டு நீங்க விட போட்டு 8 பிட்டாக கருத்து கொண்டு விட போட்டு தான் படைச்சுங்க ஃபெஸ்டா ஒரே ஒரு பிட்டை மட்டும்தான் சைனுக்கு பயன்படுத்துவீங்க சரியா பிள்ளை முன்னுக்கு சீரோ போடுறேன் தெரியாதா இவ்வளோ இவ்வளோ இதுக்கு என்ன முன்னுக்கு ஏன் சீரோ போடுறேன் யாரா சொல்லுங்க அப்போ முன்னுக்கு ஏன் சீரோ போடப்படுறது அது சைன் பிட் அவ்வளவுதான் சரியா பிள்ளை அப்ப இதுல பெரிய ஒரு கஷ்டம் சொல்ற அளவுக்கு அடுத்த அடுத்த பாப்போமா நம்ம சரி ஓகே அடுத்த இதுல பாப்போம் இங்க பாருங்க
சரியா சரி ஓகே அப்ப இதுல தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை நீங்க பார்த்து எழுத பார்த்து எழுத போறீங்களா பிள்ளை கொப்பில பார்த்து எழுத போறீங்கன்னா பார்த்து எழுதுங்க இல்லைன்னா இந்த டியூட்டர் நான் உங்களோட ஷேர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு அதுதான் உருவாக்கப்பட்டது சரியா சரி ஓகே பிரச்சனை பாருங்களா அன் ஆபரேட்டர் பிட்ஸ் ஆர் செயற்பாடு அண்ட் எப்படி தொழிற்படும் சொன்ன அப்படியே அண்ட் எவ்வாறு தொழிற்படும் பாருங்க பிட்ஸ் ஆர் செயற்பாடானது சம எண்ணிக்கையான பிட்களை தர்க்க செயற்பாட்டிற்காக எடுத்துக்கொள்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எத்த எந்த அடில பெருமானம் தரப்பட்டாலும் அதை பத்து அதை துவிதெண்ணுக்கு மாற்றவும் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த எந்த அடில பெண்பெருமான இந்த பிட்சார் செயற்பாடுகள் துவித எண்களுக்கு மாத்திரம்தான் தொழிற்படும் துவித எண்களுக்கு மாத்திரம்தான் தொழிற்படும் என்கிறத்தால எந்த எண்ணடிகள்ல பிட்சார் செயற்பாடுகள் தந்தாலும் தரப்பட்டாலும் அவைகள் பைனரிக்கு மாத்திரம் பைனரிக்கு மாற்றப்பட்ட நிலையில தான் செயற்படுத்தப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விடத்திற்கு முதலாவது சொல்ற பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னாப்லே ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரை அண்ட் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நாலுன்னு சொல்லி பாருங்க நாலுன்னு சொன்னால் இதுவரைன்னு சொல்லும் பொழுது பைனரிக்கு மாத்தி பாருங்க எப்படி எழுதுப்பீங்க ஜீரோ ஒன் பதினாறு எட்டு நாலு ரெண்டு ஒன்றுன்னு வரப்புறீங்க நாலுன்னு எழுதும் பொழுது எழுதி பாருங்க என்னண்டு ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ இதான் நாலு இப்ப அண்ட் அண்ட் பிட்ஸ் ஆர் செயற்பாடு செய்ய போறீங்க என்று சொன்னால் இரண்டுக்கும் சம எண்ணிக்கையான பிட்கள் காணப்படுதல் வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு பிட்கள் காணப்படுது இதுல எத்தனை பிட்கள் காணப்படுது நாலு பிட்கள் காணப்படுது ஆறு பிட்கள் காணப்படுது நாலு பிட்கள் காணப்படுது ஆகவே மேலதி மைப்பு என்ன சேர்த்துருவோம் நாம ஜீரோ சேர்த்து விடுவோம் எவ்வாறு எவ்வாறு நடைபெறுகிற விஷயம் தான் கீழே இருக்க பிள்ளையே பார்ப்போம் அவை பிட்சார் செயற்பாடாளர் சம எண்ணிக்கையான பிட்களை தர்க்க செயற்பாட்டிற்காக எடுத்துக்கொள்கிறது அப்ப என்ன அர்த்தம் சொன்னால் அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டு பிட்கள்ல தான் அண்ட் ஆபரேட்டர் தொழிற்படும் இரண்டு பிட்கள்ல தான் தொழிற்படும் நொட் வந்து ஒரு பிட்கள்ல தொழிற்படும் ஒரு பிட்ல ஒரு பைனரி பெருமாணத்திலே என்ன செய்யும் தொழிற்படும் சரியா அப்ப இந்த இடத்துல அண்ட் பயன்படுத்தினால் இவர் எப்படி தொழிற்படும் சொன்ன அப்படியே இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒன் என்ற பெறுபேற்றினையும் ஏனைய சந்தர்ப்பத்துல ஜீரோ என்ற பெறுபேற்றினை வரும் அப்ப ரெண்டு பிட்கள் ரெண்டு பிட்கள் ரெண்டு பிட்களும் கணித்தல ஈடுபடக்கூடிய செயற்பாடுல ஈடுபடக்கூடிய ரெண்டு பிட்களும் ஒன்னாக இருந்தா தான் அவுட்புட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு ஒரு பிட் வந்து ஏ அடுத்த பிட் வந்து பின்னு சொன்னார் ஏன் பி தானே இதான் காரணம் அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பிட்கள் பெருமானம் ஒன் ஒன்னாக காணப்பட்ட மட்டும்தான் வெளியில் என்ன இருக்கு பாருங்க ஒன்று ஏனே எல்லா சந்தர்ப்பமும் பூஜ்ஜியம் அப்ப எப்படி பூஜ்ஜியம் என்று சொன்னால் எங்கேயாவது இடத்த பூஜ்ஜியம் வந்தால் வெளியீடு என்ன பூஜ்ஜியம் எங்கேயாவது இடத்த பூஜ்ஜியம் வெளியீடு என்ன அப்படின்றது பூஜ்ஜியமாக மாற்றப்பட்டது அப்ப அதான் விஷயம் அவர் பெரிய ஒரு விஷயம் என்று சொல்ற அளவுக்கு ஒன்று இல்ல கீழே பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல எக்ஸாம்பிள் எழுதப்பட்டிருக்கு இங்க பாருங்க சரியா இங்க பாருங்க ஐந்து பத்து ஐந்து பத்து மூணு பத்து என்று சொன்னா சரியா ஐந்து பைனரிக்கு மாத்துறீங்க ஐந்து பைனரிக்கு மாத்தினா எங்க இருக்கு என்ன இருக்கு ஐந்து பைனரிக்கு மாத்தினால் என்ன இருக்கு முன்னுக்கு சீரோ போட்டிருக்கோம் அடுத்த மூணு பத்து மூணுன்னு சொல்லக்கிட்டா இவர் தான் மூணு சம எண்ணிக்கையான பிட் காணப்படணுங்கிறதுக்காக வேண்டித்தான் ஐந்துக்கு மாத்தினா நாலு பிட் ஜீரோ மாத்தினா மூணு பிட் சாரி மூணு மாத்தினா மூணு பிட் அவை சம எண்ணிக்கையான பிட் வரணுங்கிறதுக்காக வேண்டித்தான் முன்னுக்கு இவருக்கு முன்னுக்கு சீரோ போடுபட்டிருக்கு அவ பிள்ளைகள் விடுற பிள்ளை அந்த இடம் தான் அடுத்து பாக்குறது இவங்க ரெண்டு பேரும் என்ன இவரும் ஒன் இவரும் ஒன் ஒன்னு வந்தால் ஒன் அவ்வளவுதான் நாம எப்படி படிச்சிருக்கோம் ஒன் ஒன் வரப்பட்டால் ஒன் ஆகும் அடுத்தது இங்க பாருங்க சீரோவும் ஒன்னும் வந்தால் என்ன இருக்கு ஜீரோவும் ஒன்னும் வந்தால் அவுட்புட் என்ன ஒன் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அண்ட் ஆபரேட்டர்ல ஒன் ஒன் வந்தால் ஒன் 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 வந்தால் ஒன் எங்கேயாவது இடத்துல ஜீரோ வந்துட்டு இருந்துச்சுன்னால் ஜீரோ வந்துட்டு இருந்து சொன்னால் அவரோட செயற்பாடு என்ன ஜீரோ சரியா ஜீரோ ஒன் வந்தா ஜீரோ ஒன் ஜீரோ வந்தா ஜீரோ 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 வந்தாலும் ஜீரோ ஆக இவரை கன்வெர்ட் பண்ணி பாருங்க இப்ப என்ன ஒன்று பத்து ஆகவே இதான் ஃபைனல் ஆன்சர் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூவின் செயற்பாட்டின் விடை ஒன்று ஆகும் ஒன்று ரெண்டு ஆகும் அடி ரெண்டு ஆகும்
சரியா பிள்ளைன் இதான ஆன்சர். ஆகவே ஏலம் என்று சொன்னால் சின்ன ஒரு கணக்கு எக்ஸாம்பிள் எழுதி பார்ப்போம். நீங்க விட்டு எழுதுறீங்களாண்டு இவர் கழுதுங்க பார்ப்போம். 20 அடி 10 சமன் அடி 10 அண்ட் 4 10 விடலுங்க பார்ப்போம். குயிக்கா பார்ப்போம் யாருக்கு விலங்கு இருக்கு யாருக்கு விலங்கல் அண்டு நீங்க எழுதுற ஆன்சரை பொறுத்து தான் பிள்ளைங்க நான் முடிவு எடுக்கலாம். உங்களோட ஆன்சர்களை வச்சுதான் நான் முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையாண்டு தயவு செய்து ஆன்சர் போடுங்க. சரி குயிக்கா ஆன்சர் போடுங்க செய்து பார்த்து. விடைய 10 அடியிலே போடுங்க பிள்ளைய. சரி ஓகே நீங்க அனுப்பினா கொள்ற விடையெல்லாம் சரி. இதுல 8 பிட் கடைபிடிக்கிறல்ல சரியா? யாரையும் ஒரு மேலேயா கேள்வி கேட்டிருக்கிறீங்க அதை பார்த்து கிடைக்கல உங்க கேள்விய சரியா? இப்ப அனுப்பினே ஆக்கிற எல்லார விடையும் சரியா தான் வந்து ஒன்று இருக்கு. 10 அடியில உங்களுக்கு கேள்வி தரப்பட்டா 10 அடியிலே விட கொடுங்க. தயவு செய்து எல்லாரும் விட போடுங்க பிள்ளைகள். இதுவரைக்கும் அனுப்பின ஒரு ஆறரை விடையும் பிழைக்கல. பத்தினடியில விட போடுங்க. -4 என்று வந்தா இப்ப என்ன நடக்கும் சொன்னா -4 கம்ப்ளிமெண்ட் முறைப்படி சுவிதனுக்கு மாற்று டூஸ் கம்ப்ளிமெண்ட் முறைப்படி பைனரிக்கு மாற்றுவீங்க. அதுக்கு 8 பிட் பயன்படுத்த தேவையில்லை. அதாவது 8 பிட் பயன்படுத்த போறீங்க என்று சொன்னால் 2 கெண்டிபிட் இருக்கணும். 20 கெண்டிபிட் இருக்கணும். -4 கெண்டிபிட் இருக்கணும். அதான சமய எண்ணிக்கையான பிட்னு சொல்லப்பட்டது தானே. ஒரு பிரச்சனையும் இல்லை எடுக்கும் சரியா? 8 பிட் பயன்படுத்த போறீங்கன்னா 2 கெண்டிபிட் இருக்கணும் சரியா? அது வந்து மேலதிகமான ஆன்சர்களை கொண்டு வந்து சேர்த்துக்கும் சரியா? அப்ப அதே கொஞ்சம் கவனமா இருக்கணும். -4 ஒரு பெருமாடு வரப்பட்டதா நீங்க என்ன செய்யணும் படி அதை என்ன காணுவீங்க. அதுக்கப்புறம் என்ட்ரஸ்டேட் படம் செய்வீங்க சரியா பிள்ளை? சரியா? அப்ரின் ஒரு ஆள் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்குரிய விடுதான் அவர். சரி ஓகே. ஆகவே அனுப்பின யாரில் விடையுமே பிழைக்கல. ஆகவே என்ற கடப்பாடு கொஞ்சம் பேர் ஆன்சர் எழுதலை அனுப்பலைங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அண்மை காலத்துல கேள்வி வந்து கொடுக்குற பாட்டை சரியா? ஆகவே பாஸ்வேப்ல இருக்க எல்லா கேள்வியும் செய்யலாம். ஒரு கேள்வியும் அவங்களுக்கு மிஸ் ஆகாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு பாஸ்வேப்பை பார்த்து அனுப்பவும் இல்லை இன்னைக்கு பாஸ்வேப்பை பார்த்து அனுப்பவும் எப்படி கேள்வி வருங்கிற அனுப்பவும் அடுத்த வந்து எப்படி விடலுதோணும் கேள்விக்கு கேள்விக்குரிய ஆன்சர் நீங்க ஒன்று எழுதுவீங்க. மார்க்ஸ் தக்க வைக்கிறேன்னா எப்படி எழுதணும் இந்த விடயம்லாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நோமலா படிப்பிச்சுட்டு போகல சும்மா படிப்பிச்சுட்டு போனா உங்களுக்கு விட தெரியும் மார்க்ஸ் விட்டுற மாதிரி எழுதலாமா இல்லையானது உங்களுக்கு. ஆனா நான் அதை சேர்த்து சொல்லியிருக்கேன் வளமே அப்படிதான் செய்யறேன்னா ஏ லெவல் வந்து லைஃப்ங்கிறதுக்காகட்டும் எல்லா விடயங்களும் அதை சொல்றோம் நான். ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க சரி ஓகே. 20 10 சொன்னால் 20 10 பைனரிக்கு மாத்துங்க. 20 + 16 8 4 2 1 இதுதான் 20. 4 என்று சொல்லும் பொழுது எப்படி வரப்பறார்? 0 1 00 இதான் 4.
மேலதிகமா நமக்கு என்ன என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் ஜீரோ ரெண்டு என்ன இதுக்கு இதுக்கு ஆறு பிட் வருது, இதுக்கு நாலு பிட் வருது, இது ஆறு பிட், இது எத்தனை பிட் வருது, நாலு பிட் வருது. சமயன்னைக்கான பிட்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி பிள்ளைகள் மேலதிகமா ஜீரோ போகிறோம், மேலதிகமா ஜீரோ சேர்த்து வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அண்ட் பிட் வைஸ் ஆபரேட்டர் எப்படி நடக்கும், அண்ட் சொல்லி சொல்லி ஜீரோவும் ஜீரோவும் வந்தால் ஜீரோ. அண்ட் பிட் வைஸ் ஆபரேட்டர் என்ன, ரெண்டுமே ஒன்னாக இருந்தா தான் அவுட் புட் ஒன். அவ இங்க ரெண்டும் ஜீரோ ஜீரோ, இங்க அடுத்துல பார்த்தா ரெண்டும் ஒன் ஒன், அடுத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன மூணுமே இருக்க போறாரு ஜீரோவாக இருக்க போகுது. இதான் நிறைய பேர் போட்டிருக்குது, ஆகவே அதுவும் பிரச்சனை. இவரை கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாலு அடி பத்து ஆகும், நாலு அடி பத்து ஆகும். இதுல யாருக்கு பிரச்சனை இருக்கா, கேள்வியில் நான் விளங்கப்படுத்தின விளங்காம சின்ன சின்ன ட்ரபிள் இருக்கப்பட அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அல்லது செக் பண்ணுங்க குயிக்கா, ஒரு ரெண்டு ஒரு நிமிடங்கள் டைம் தரலாம். இன்னைக்கு முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு டியூட்டா தயாரிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு முடிச்சிடலாம், ஒரு பிரச்சனை உண்டு. சரி ஓகே, ஆகவே இன்னொரு ஒரே ஒரு கேள்வி கேட்காங்க, ஒரே ஒரு கேள்வி செய்துட்டு அடுத்த அடுத்ததுக்கு போகுமா பிள்ளையே. சரி இப்ப இதைக்கிங்க, அப்ப நான் கம்ப்ளிமெண்ட் எண்ணில் அமௌண்ட் கஷ்டப்படுத்தல பிள்ளையே, அப்ப அது கம்ப்ளிமெண்ட் எண்ணில் வந்தா என்ன, மைனஸ் பெருமாடங்கள்ல வந்தா என்ன, கம்ப்ளிமெண்ட்ல மாத்தி போட்டு சேட் படம் செய்தீங்களா, சரி கம்ப என்ன, அப்ப அது தெரியும் நோமலா எப்படி செய்யறேன்னு போட்டு தெரியும் உங்களுக்கு. ஆகவே என்ன இன்னொரு ஒரே ஒரு பயிற்சி மட்டும் பார்ப்போம். சரியா, நாற்பது அடி பத்து அண்ட் நீங்க மேலே மாறும் நோட்டோட போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையே. பிட் வைஸ் ஆபரேட்டர் இந்த பிட்சார் செயற்பாடுகள் துவித எண்களுக்கு மாத்திரம் தொழிற்படும் உண்டு. அப்ப எந்த அடியில தரப்பட்டாலும் துவித எண்ணுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும், எந்த அடியில தரப்பட்டாலும் துவித எண்ணுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இங்க பார்க்க அப்புறம் என்னன்னு சொன்னால் பதினாலு பத்து மாத்துக்காப்ப குவிக்கா, இது மட்டும்தான் கடைசி விட பார்ப்போம். எல்லோரும் சரியா சொல்லணும், ஏற்கனவே ஆன்சர் சொன்னதுல யார ஆன்சரும் பிழைக்கல, ஆனா இருந்தும் கொஞ்சம் பேர் ஆன்சர் சொல்லல. ஆகவே ஏழுமாக இருந்துச்சுன்னா எல்லோரும் ஆன்சர் சொல்லுங்க. இத விட சொல்லுங்க, அப்ப குயிக்கா சொல்லுங்க விட. விட போடுங்க பிள்ளையே, ஆகவே நிறைய பேர் விட போட்டுருக்குறீங்க, விட போட்ட எல்லோருமே ஒரே ஆன்சர், எந்த வித மாற்றமும் இல்லை. எஸ் ஜீரோ வார சந்தர்ப்பங்களும் இருக்கு, பத்தையும் அஞ்சையும் செய்தா ஜீரோ தான் வரும். சரியா, சரி ஓகே, ஆகவே போதும் என்று நினைக்க நான் இந்த
இதுல இருக்கிற ஆன்சர் என்ன? இதுல விட என்ன? எட்டு அடி பத்து. அப்ப இதுல நான் இதுல விளங்கப்படுது தேவையில்லை, இதுல செயற்பாடலாம். சரி ஓகே. இந்த டியூட்டை வந்து கொப்பில பார்த்து எழுதுன பிள்ளையே நான் அனுப்பின பிறகு அதில் இப்போ பார்த்துட்டு தயவு செய்து சொஃப்ட் காப்பியாக வச்சு படிக்காதீங்க பிள்ளைங்க. ஃபோனுக்குள்ளே இருக்கட்டும், ப்ரெ எடுப்போம் ப்ரெ எடுப்போம் அப்படிலாம் வைக்காதீங்க. காப்பியை ஹார்ட் காப்பியாக மாற்றணும் சாஃப்ட் காப்பி. அதான் நான் எனக்கு சாஃப்ட் காப்பி என்ன இதை முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை கிரியேட் பண்ணால் இல்லை நான் செய்கிறேன். சரியா? கங்கு இக்கா நீங்க இஸ்பாக் அகமது நீங்க அந்த நீங்க டைப் பண்ண விளங்கல தம்பி இன்னைக்கு. சரியா? நீங்க டைப் பண்ண தெளிவா விளங்கல, தெளிவா டைப் பண்ணி அனுப்புங்க. சரியா? சரி ஓகே. நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் காப்பியா வச்சு படிக்காதீங்க அப்படி. நீங்க நல்லா செய்து கொண்டு இருக்கிறீங்க, அது சாஃப்ட் காப்பியா வச்சுக்கிட்டுனா மறந்துடுவீங்க. நான் குப்பிட குப்பை போய் சேர்ந்துருக்கோம். வாட்ஸ்அப்ல நிறைய என்ன இருக்கு டாக்குமெண்ட் இருக்கு, அப்ப அதுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்காங்க. ஹார்ட் காப்பியா மாத்துங்க, அதை பிரிண்ட் எடுத்து ஒட்டுங்க, பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்ளுங்க, அது பார்த்து எழுதுங்க. ஆக எவ்வாறான செயற்பாடு தான் நீங்க செய்யணும் கட்டாயம். சரியா? சரியா? எஸ் நோட் அண்ட் ஓ எல்லாமே இருக்கு. சரியா? என்ன இருக்கு? அதே மாதிரி தமிழே இப்ப அடுத்து அடுத்து பார்க்க போறோம். என்ன ஓ பிட்ஸ் ஆர் செயற்பாடு. ஓ பிட்ஸ் ஆர் செயற்பாடு என்னன்னு சொன்ன அதேதான். ஓ பிட்ஸ் ஆர் செயற்பாடு இரு துவித எண்களுக்காக வேண்டி செயற்படுத்தப்படும். இரு துவித எண்களுக்காக, துவித எண்களுக்காக, பிட்களுக்காக வேண்டி செயற்படுத்தப்படுறதுதான் ஓ பிட்ஸ் ஆர் செயற்பாடு. அதுல வந்து பாத்தீங்க என்று சொன்னால் ரெண்டுமே சீரோ வார சந்தர்ப்பத்திலாம் அவர் பிட்சார் செயற்பாடு ஓட பிட்சார் செயற்பாடு வெளியில் என்ன சீரோ நூறு. ரெண்டுமே சீரோ வந்தா தான் சீரோ. எங்கேயாரோ எடுத்த ஒன் வந்துட்டு வெளியில என்ன பேசணும் ஒன் வந்துடும். என்ற எப்படின்னு சொன்ன நாம எண்ட் எப்படி சொன்ன நாம சும்மா யோசிச்சு பாருங்க. இடத்த எண்ட்னு சொன்னால் எண்ட நாம எப்படி எழுதினோம்? ரெண்டுமே ஒன்னா இருந்தா தான் ஒன். எங்கேயாரோ எடுத்த சீரோ வந்தால் வெளியில் என்ன பேசணும் சீரோ அப்படி. அது அண்ட் அண்ட் ரெண்டுமே சீரோ வந்தா தான் வெளியீடு சீரோ. எங்கேயாரோட ஒன் வந்தால் வெளியீடு என்ன பேசும் ஒன்னாக மாற்றப்பட்டு. ஆகவே அதன் பிரகாரம் கீழே இருக்கிற கணக்கை பாத்தீங்கன்னு சொன்னால் கீழே செய்யப்பட்ட உதாரணத்துக்கு மேல இருக்கிற சரியா செய்துங்கிறதுக்காக நான் அதை கொஞ்சம் கூடுதலா பேசல. இல்லைன்னு சொன்னா கூடுதலா பேசலாம். சரி, நீங்க சரியா செய்த நீங்கிறதுக்காக தான் கூடுதலா பேசல. சரி ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பத்து மூணு பத்து இருக்கு. இது ஐந்து இது எத்தனை மூணு. அப்ப ஒன் ஒன் வரப்பட்டால் என்ன ஒன். சீரோவும் ஒன் வரப்பட்டால் ஒன். ஒன் சீரோ வரப்பட்டால் ஒன். சீரோ சீரோ வரப்பட்டால் சீரோ. ஆகவே இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஏழு பத்து. ஆகவே இது என்ன செயற்பாட்டினுடைய விட என்ன ஏழு பத்து. ஆகவே இதுல செயற்பாடு இதுவும் பைனரி இதுவும் பைனரிங்கிறதால பைனரில் விட சொல்லப்பட்டது. சரியா பிள்ளை? ஆகவே நான் நீங்க ஒன்றை நோட் பண்ணி கொள்ளணும். பிட்சார் செயற்பாடு நாம சின்ன கணக்கு செய்துட்டு தான் போறோம். டைம் கடத்தாம வேற வேற அடிகளை போட்டு எப்படி எப்படி தந்தாலும் செயற்பாடு இதுல தான் செய்யணும். நீங்க துவித எண்களுக்கு பைனரிக்கு மாற்றி தான் பிட்கல்ல வச்சுதான் செயற்பாடு செய்யணும். எந்த அடிகள்ல தரப்பட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. சரி ஓகே. ஆகவே இது விளங்கியிருந்தால் இவரைக்கு எங்க பாப்போம். இதனுடைய விடையை சொல்லுங்க.
நீங்க செய்து பார்த்து விட போடுங்க, கட்டாயம் போடுங்க. நான் இதுல நிறைய விஷயம் பேசல, என்ன நீங்க அன்செயற்பாடு சரியா செய்துங்கிறதுக்காக இவர பேசல. நான் நிறைய ஆனா செய்வீங்க நீங்க போடுங்க, அப்ப கொஞ்சம் செய்து பார்த்து போடுங்க குயிக்க. விட செய்து போடுங்க, 10 பேர் தான் இது வரைக்கும் விட போட்டிருக்கிறீங்க, 10 மாணவர்கள் தான் விட போட்டிருக்கீங்க, விட போடுங்க குயிக்கா. நீங்க நோட்ஸ் எழுத தேவையில்ல பிள்ளைகள், நீங்க பிறகு எழுதுங்க, நான் இதை ஷேர் பண்றேன், கேட்கற கேள்விக்கு மட்டும் விட போடுங்களா? சரியா, நீங்க எழுதி கொண்டிருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுங்க. சரியா, ஓ எல்லாத்துக்கும் சைன் பிட் போடத்தான் வேணும் பிள்ளையே, எல்லாத்துக்கும் சைன் பிட் போடும். சரியா, சிஃபா கேட்டிருக்கிறீங்க, அண்டுக்கு சைன் பிட் போடையா சார் வேணும். எஸ் அண்டுக்கும் போட்டு தானே, எல்லாத்துக்கும் சைன் பிட் போடணுமா? சரியா, ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்லேயே அதிகமான மாணவர்கள் 63ங்கிற விடையும், சரியா ஒரே ஒரு ஆள் வந்து எத்தனை விட 61ங்கிற விடையும். ஆனா அதைத்தான் கன்வெர்ட் பண்ணதான் பிழைச்சிருக்கு அவருக்கு நினைக்கிறேன். ஆனா அவரை என்ன இந்த பைனரி பெரும் பைனரியை சரி அனுப்பியிருக்கார், கன்வெர்ட் பண்ணதான் சின்ன பிள்ளை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு பைனரி சேர்த்து அனுப்பியிருத்தால. அடுத்து 55ங்கிற ஒரு ஆன்சரும் அனுப்பியிருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் செக் பண்ணணும் தெளிவாக விடு. சரியா, சரி ஓகே. ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னா 42 10 பேசும் பொழுது பிள்ளையே எப்படி எழுத போறீங்க? என்ன இது 0 பிளஸ்ங்கிறதால 0. அடுத்து 32 16 8 4 2 1 42 32.